ஸ்ரீ பகவான் கூறுகிறார், நான் இந்த அழிவற்ற யோகத்தை சூரியனுக்கு சொன்னேன். சூரியன் தன் புதல்வனான வைவஸ்வத மனுவுக்கு சொன்னார். மனு தன் குமாரனான இஷ்வாகு மன்னனுக்கு சொன்னார். அர்ஜுனா, இவ்விதம் வழி வழியாக இந்த யோகத்தை ராஜ ரிஷிகள் அறிந்திருந்தார்கள். இந்த யோகம் வெகுகாலமாக இவ்வுலகில் மறைந்தாற்போல ஆகிவிட்டது. நீ என்னுடைய பக்தனும் ஒற்ற நண்பனும் ஆவாய். ஆகவே அதே பழமையான இந்த யோகம் இன்று என்னால் உனக்கு சொல்லப்பட்டது. ஏனெனில் இந்த யோகம் மிகச்சிறந்தது, இரகசியமானது, அதாவது மறைத்து காப்பாற்றப்பட வேண்டியது. அர்ஜுனன் கேட்கிறார், உங்களுடைய பிறப்பு அண்மையில் நிகழ்ந்தது, சூரியனுடைய பிறப்பு வெகு காலத்திற்கு முன்பு ஏற்பட்டது. நீங்கள் கல்பத்தின் ஆதியில் சூரியனுக்கு இந்த யோகத்தை கூறினீர்கள் என்ற இந்த விஷயத்தை எவ்வாறு புரிந்து கொள்வது? ஸ்ரீ பகவான் கூறுகிறார், எதிரிகளை வாட்டும் அர்ஜுனா, எனக்கும் உனக்கும் பல பிறவிகள் கழிந்துவிட்டன. அவை எல்லாவற்றையும் நீ அறிய மாட்டாய், நான் அறிவேன். நான் பிறப்பற்றவனாகவும் அழிவற்றவனாகவும் இருந்தும் கூட எல்லா உயிரினங்களுக்கும் ஈஸ்வரனாக இருந்தும் கூட என்னுடைய பிரகிருதியை வசப்படுத்திக் கொண்டு என்னுடைய யோக மாயையினால் வெளிப்படுகிறேன். பரதகுல தோன்றலே, எப்பொழுதெல்லாம் தர்மத்திற்கு குறைவும் அதர்மத்தின் ஓங்குதலும் ஏற்படுகின்றனவோ அப்பொழுதெல்லாம் நான் என்னை தோற்றுவித்துக் கொள்கிறேன், அதாவது மக்கள் முன்னே காணக்கூடிய உருவத்துடன் வெளிப்படுகிறேன். சாதுக்களை கடை தேற்றுவதற்காகவும் பாவசெயல்கள் புரிகிறவர்களை அழிப்பதற்காகவும் தர்மத்தை நன்கு நிலைநாட்டுவதற்காகவும் நான் யுகந்தோறும் வெளிப்பட்டுக் கொண்டிருக்கின்றேன். அர்ஜுனா, என்னுடைய பிறப்பும் செயலும் தெய்வீகமானவை, அப்பழுக்கற்றவை, உலகியலுக்கு அப்பாற்பட்டவை. இவ்விதம் எவன் தத்துவ ரீதியாக அறிந்து கொள்கிறானோ அவன் உடலை துறந்து மறுபடியும் பிறவியை அடைவதில்லை, ஆனால் என்னையே அடைந்து விடுகிறான். விருப்பம், பயம், கோபம் இவை அறவே ஆற்றவர்களும் வேறு எதிலும் நாட்டம் இல்லாமல் என்னிடம் பிரேமையுடன் ஒன்றியவர்களும் என்னையே புகழாக கொண்டவர்களுமான பலரும் மேற்கூறிய ஞானம் என்னும் தவத்தினால் தூயவர்கள் ஆகி என் ஸ்வரூபத்தை அடைந்திருக்கிறார்கள். அர்ஜுனா, எந்த பக்தர்கள் என்னை எவ்விதம் வழிபடுகிறார்களோ நானும் அவர்களை அதற்கு ஏற்பவே அணுகுகிறேன். ஏனெனில் எல்லா மனிதர்களும் பல்வேறு விதங்களிலும் என்னுடைய வழியை பின்பற்றுகிறார்கள். இந்த மானிட உலகில் கர்மங்களின் பயனை விரும்புபவர்கள் அதற்கான தேவதைகளை வழிபடுகிறார்கள். ஏனெனில் அவர்களுக்கு கர்மங்களினால் விளையும் பயன் விரைவில் கிடைத்துவிடுகிறது. வேதியர், வேந்தர், வணிகர், வேளாளர் என்று நான்கு வர்ணங்கள் கொண்ட சமூகம் குணங்களையும் கர்மங்களையும் ஒட்டிய பிரிவுகளாக என்னால் படைக்கப்பட்டது. இங்கனம் அந்த படைப்பு முதலிய செயல்களை செய்யும் கர்த்தாவாக நான் இருந்த போதிலும் அழிவற்ற பரமேஸ்வரனாகிய என்னை உண்மையில் கர்த்தா அல்லன் என்றே நீ அறிவாயாக. கர்மங்களின் பயன்களில் எனக்கு ஆசை இல்லை, ஆகவே என்னை கர்மங்கள் ஒட்டுவதில்லை. இவ்விதம் எந்த மனிதன் என்னை தத்துவ ரீதியாக அறிந்து கொள்கிறானோ அவனும் கர்மங்களால் கட்டப்படுவதில்லை. முற்காலத்தில் இருந்தே மோட்சத்தில் நாட்டம் உடையவர்களால் இவ்விதம் அறிந்து கர்மம் செய்யப்பட்டது. ஆகவே நீயும் முன்னோர்களால் தொன்று தொட்டு செயல்பட்டு வருகின்ற கர்மங்களை செய்வாயாக. கர்மம் என்றால் என்ன, அகர்மம் என்றால் என்ன என்று தீர்மானிப்பதில் அறிவாளிகள் கூட திகைக்கிறார்கள். ஆகவே எதை அறிந்து கொண்ட பின்னர் நீ அமங்கலத்திலிருந்து கர்ம பந்தங்களிலிருந்து விடுபடுவாயோ அந்த கர்மத்தின் தத்துவத்தை நீ நன்கு உணருமாறு நான் உனக்கு சொல்லப் போகிறேன். கர்மத்தினுடைய ஸ்வரூபமும் அறியப்பட வேண்டும், மேலும் அகர்மத்தினுடைய ஸ்வரூபமும் அறியப்பட வேண்டும். அவ்விதமே விகர்மத்தின் ஸ்வரூபமும் அறியப்பட வேண்டும். ஏனென்றால் கர்மத்தின் போக்கு ஆழமானது, அறிய முடியாதது. எந்த மனிதன் கர்மத்தில் அகர்மத்தை பார்க்கிறானோ, மேலும் எவன் அகர்மத்தில் கர்மத்தை பார்க்கிறானோ அவன் மனிதர்களில் புத்திமான். மேலும்
அந்த யோகி அனைத்து கர்மங்களையும் செய்கிறவன் ஆகிறான். என்னுடைய சாஸ்திரங்களுக்கு சம்மதமான அனைத்து கர்மங்களும் ஆசையையும் சங்கல்பத்தையும் துறந்து செயல்படுகின்றனவோ எவனுடைய கர்மங்கள் அனைத்தும் ஞானம் என்ற தீயில் எரிந்து சாம்பலாகிவிட்டனவோ அந்த மா மனிதனை ஞானிகளும் கூட பண்டிதன் என்று அழைக்கிறார்கள். அனைத்து கர்மங்களிலும் அவற்றின் பயன்களிலும் பற்றை முற்றிலும் துறந்து உலகியல் சார்பு இல்லாதவனாகவும் பரமாத்மாவில் எப்பொழுதும் திருப்தி உள்ளவனாகவும் எவன் ஆகிறானோ அவன் கர்மத்தில் நன்கு ஈடுபட்டாலும் கூட உண்மையில் சிறிதளவு கூட எக்காரியத்தையும் செய்வதே இல்லை. மனம் புலன்கள் அடங்கிய இந்த உடலை வென்று சகல போக பொருட்களையும் துறந்து எதையும் விரும்பாமல் இருப்பவன் உடலை பேணுவதற்கு உரிய செயலை மட்டும் செய்து கொண்டிருந்தாலும் கூட பாவத்தை அடைவதில்லை. தான் விரும்பாவிடனும் தானாகவே கிடைத்ததில் எப்பொழுதும் சந்தோஷம் உள்ளவன் ஆகவும் பொறாமை அறவே அற்றவனாகவும் மகிழ்ச்சி துயரம் முதலிய இரட்டைகளுக்கு முற்றிலும் அப்பாற்பட்டவனாகவும் செய்த காரியம் கை கூடினாலும் கை கூடாவிட்டாலும் சம பாவனை உடையவன் உள்ள கர்மயோகி கர்மங்களை செய்தாலும் அவற்றினால் கட்டப்படுவதில்லை. எவன் உலகப்பற்று உடல் பற்று மமதை இவற்றை அறவே ஒழித்து பரமாத்ம ஞானத்தில் மனதை நிலைநிறுத்தி யாகத்திற்காகவே கர்மங்களை ஆற்றுகின்றானோ அவருடைய கர்மம் முழுவதும் அழிந்து போய்விடுகிறது. வேள்வியில் உபயோகப்படும் ஸ்வரூபம் என்னும் ஹோம கரண்டி முதலிய உபகரணங்களும் பிரம்மம்தான். ஹோமம் செய்யப்படும் திரவயமும் பிரம்மம்தான். பிரம்மமேயான கர்த்தா மூலம் பிரம்மம் ஆகிய அக்னியில் ஆகூதி செய்வது என்ற செயலும் பிரம்மம்தான். பிரம்மம் ஆகிய செயலில் ஊன்றி நிற்கின்ற அந்த யோகியினால் அடையத்தக்க பயனும் பிரம்மமேதான். சில யோகியர் தேவ பூஜை என்னும் யாகத்தையே செவ்வனே செய்கிறார்கள். மற்றும் சில யோகியர் பரபிரம்ம பரமாத்மா வடிவான அக்னியில் தானும் பிரம்மமும் வெவ்வேறு என்ற பாவனை இன்றி யாகத்தின் மூலமே ஆத்ம ரூபமான யாகத்தை ஹோமம் செய்கிறார்கள். வேறு சில யோகிகள் காது முதலிய எல்லா புலன்களையும் அடக்கம் என்னும் அக்னிகளில் ஹோமம் செய்கிறார்கள். மற்றும் சில யோகிகள் ஒலி முதலிய எல்லா புலன் நுகர்பொருட்களையும் புலன்கள் என்னும் அக்னிகளில் ஹோமம் செய்கிறார்கள். வேறு சில யோகிகள் புலன்களின் செயல்கள் அனைத்தையும் பிராணன்களின் செயல்கள் அனைத்தையும் ஞானத்தினால் ஒளி பெற்ற ஆத்ம சம்யம யோகம் எனும் அக்னியில் ஹோமம் செய்கிறார்கள். இங்கே ஹோமம் செய்வது என்பது சத் சித் ஆனந்த ஸ்வரூபமாகிய பரமாத்மாவை தவிர வேறு எதையும் சிந்தியாது இருத்தல் ஆகும். வேறு சிலர் திரவியங்களை கொண்டு யாகம் செய்கிறார்கள். சிலர் தவம் என்னும் யாகம் செய்கிறார்கள். அவ்வாறே மற்றும் சிலர் அஷ்டாங்க யோக வடிவான யாகம் செய்பவர்கள். மேலும் அஹிம்சை முதலிய தீவிர கொள்கையோடு கூடி முயற்சி செய்பவர்கள் சுவாத்தியாய வடிவான ஞான யக்ஞத்தை செய்பவர்கள் ஆவர். மற்றும் சில யோகிகள் அபான வாயுவில் பிராணவாயுவை ஹோமம் செய்கிறார்கள். அதே போன்று வேறு சில யோகியர் பிராணவாயுவில் அபான வாயுவை ஹோமம் செய்கிறார்கள். மேலும் சிலர் முறையாக உணவு உண்பவர்களாக பிராணாயாமத்தில் ஈடுபட்டவர்களாக பிராணன் அபானன் இவற்றின் சஞ்சாரத்தை கட்டுப்படுத்தி பிராணன்களை பிராணன்களிலேயே ஹோமம் செய்கிறார்கள். இந்த சாதகர்கள் அனைவரும் யாகத்தினால் பாவங்களை அழித்தவர்கள், யஜ்ஞானங்களை அறிந்தவர்கள். குரு வம்சத்தில் சிறந்தவனான அர்ஜுனா யஜ்ஞத்தில் எஞ்சிய அமுதத்தை பருகுகின்ற யோகிகள் சாஸ்வதமான பரபிரம்ம பரமாத்மாவை அடைகிறார்கள். யஜ்ஞம் செய்யாதவருக்கு இவ்வுலகமே சுகம் அளிப்பது இல்லை. அப்படியிருக்க பரலோகம் எப்படி சுகம் அளிக்கும்? இவ்விதம் இன்னும் அநேக விதமான யஜ்ஞங்கள் வேதங்களில் விரிவாக கூறப்பட்டுள்ளன. அவையெல்லாம் மனம் புலன்கள் உடல் ஆகியவற்றால் செய்து நிறைவேற்றப்பட வேண்டியவை என்று நீ அறிந்து கொள். இவ்வாறு தத்துவ ரீதியாக அறிந்து அவற்றை கடைபிடிப்பதன் மூலம் நீ கர்ம பந்தத்திலிருந்து முற்றிலும் விடுதலை பெறுவாய். அர்ஜுனா, திரவியங்களால் நிறைவேற்றக்கூடிய யஜ்ஞத்தை விட ஞான யஜ்ஞம் மிகவும் சிறந்தது.
ஏனெனில் என்னென்ன கர்மங்கள் உண்டோ அந்த கர்மங்கள் அனைத்தும் ஞானத்தில் நிறைவு பெறுகின்றன. அந்த ஞானத்தை தத்துவ தரிசிகளான ஞானிகளை அணுகி அறிந்து கொள். அவர்களே சாஷ்டாங்கமாக தரையில் விழுந்து வணங்குவதாலும் சேவை செய்வதாலும் கபடமில்லாமல் நேர்மையாக கேள்வி கேட்பதாலும் அந்த பரமாத்ம தத்துவ ஞானத்தை அறிந்துள்ள மகாக்களான ஞானிகள் உனக்கு அந்த தத்துவ ஞானத்தை உபதேசிப்பார்கள். அர்ஜுனா, எந்த ஞானத்தை அறிந்து கொண்ட பின்னர் திரும்பவும் நீ இவ்விதமான குழப்பத்தை அடைய மாட்டாயோ அந்த தத்துவ ஞானத்தினால் சராசரங்கள் அனைத்தையும் மீதமின்றி முதலில் தன்னிடமும் பிறகு சத் சித் ஆனந்தமயமான என்னிடம் காண்பாய். மற்ற எல்லா பாவம் செய்தவர்களை காட்டிலும் அதிகமான பாவத்தை செய்தவனாக நீ ஒரு கால் இருந்தாலும் கூட ஞானம் என்னும் படகினால் சந்தேகமின்றி பாவக்கடல் முழுவதையும் நன்கு கடந்து விடுவாய். அர்ஜுனா, எப்படி கொழுந்து விட்டு எரியும் நெருப்பு விறகுகளை சாம்பலாக செய்கிறதோ அதே போன்று ஞானமெனும் நெருப்பு எல்லா கர்மங்களையும் சாம்பலாக செய்கிறது. இவ்வுலகில் ஞானத்திற்கு நிகராக பரிசுத்தம் செய்யக்கூடியது சந்தேகமின்றி எதுவுமே இல்லை. அந்த ஞானத்தை நெடுங்காலமாக கடைபிடித்த கர்ம யோகத்தின் மூலம் உள்ள தூய்மை அடைந்த மனிதன் தனக்குத்தானே ஆத்மாவிடம் ஏத பெறுகிறான். புலன்களை அடக்கி வெற்றி கொண்டு சாதனையிலேயே ஒன்றிய சிரத்தை உடைய மனிதன் ஞானத்தை பெறுகிறான். ஞானத்தை பெற்று அவன் தாமதம் இன்றி அதே கணத்தில் பகவானை அடைவது என்ற பரமசாந்தியை பெறுகிறான். விவேகம் அற்றவனும் சிரத்தை இல்லாதவனுமான சந்தேகமுடையவன் பகவத் விஷயத்தில் தத்துவ ஞானம் பெறாமல் வீணாக அழிவான். இந்த சந்தேகம் உடையவனுக்கு இவ்வுலகமும் இல்லை, பரலோகமும் இல்லை, சுகமும் கிடையாது. அர்ஜுனா, கர்மயோக முறைப்படி கர்மங்கள் அனைத்தையும் நிறைவேற்றி பரமாத்மாவிடம் அர்ப்பணம் செய்து விவேக ஞானத்தினால் சந்தேகங்களை போக்கிக் கொண்டு மனத்தை தன்வசமாக்கி கொண்டு விட்டவனை கர்மங்கள் கட்டுப்படுத்துவதில்லை. ஆகவே பரதகுல தோன்றலே அர்ஜுனா, நீ உள்ளத்தில் இருக்கும் அஞ்ஞானத்தில் உண்டான உன்னுடைய இந்த சந்தேகத்தை விவேக ஞானம் எனும் வாளினால் சிதைத்து சமத்துவ யோகம் என்ற கர்ம யோகத்தில் நிலைத்தினில். மேலும் யுத்தத்திற்காக எழுந்திரு.